வணக்கம் நம்ம அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மொபிக்விக் அப்ளிகேஷனில் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபுமே இல்லாமல் ஜஸ்ட் ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப்ஸில் அதிகப்படியான அமௌண்ட்டை லோனாக வாங்கிக்க முடியும். இவங்க பே லேட்டர் மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, தென் பர்சனல் லோன் மாதிரியான இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம எதில் வேணாலும் அப்ளை பண்ணி லோன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இதுவரையில் 5 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. தென் நியர்லி 20 லட்சம் பேர் ரிவ்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனோட ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் 4.5 இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டார் ரேட்டிங்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு டவுன்லோட்ஸ் அண்ட் அந்தளவுக்கு ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயந்தான். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அப்ளிகேஷன் 2012 ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது இன்னொரு ஹைலைட்டான அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஓகே, இப்போ இவங்களுடைய பே லேட்டர் ஆப்ஷனை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரம்பத்திலேயே பே லேட்டர் அண்ட் லோன்ஸ் ரெண்டு சர்வீஸுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். தென் மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஜிப் பைனோ பே லேட்டர் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 60,000 வரை லிமிட் கொடுக்குறதாகவும் இந்த லிமிட்டை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த அப்ளிகேஷனில் இருக்க இன்னொரு ஹைலைட்டு. ஓகே, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் கொடுக்குறாங்க. அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட் போட்டாலும் உங்களுக்கு இயருக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது அப் டு 12% தான், 12% ஸ்டாண்டர்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் பர்சனல் லோன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். தென் இங்கே வந்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் ஆப்ஷனில் ஸ்டார்டிங் 10,000 அதிகபட்சமாக 2 லட்சம் வரையிலும் இன்ஸ்டன்ட்டாக எலிஜிபிள் கொடுப்பாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரை 9%லேருந்து அதிகபட்சமாக 36% வரையிலும் இருக்குங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இதுக்கான இஎம்ஐன்னு வரையில 3-24 மந்த்ஸ் வரை இஎம்ஐ பண்ணி எடுத்துக்கலாங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் 2-4% வரை கலெக்ட் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இவங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாலும் சேம் இதே மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன் வழியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக அங்கே பாருங்கள், சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டாக்குமெண்டேஷன் ரெக்யூர்டில் பாருங்கள், பேன் கார்டு கண்டிப்பாக வேணும், ஆதார் கார்டு வேணும், தென் மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டில் லிங்க் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. செல்ஃபி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து பிளைனாக ஒயிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஆல்ரெடி லோன் எடுத்திருந்தோம், ஜஸ்ட் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நம்மளுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளிக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 60,000 போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணதுனால இந்த மாதிரி வருது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணும்போது இங்கே ஜிப் லோனு இருக்கும், அப்புறம் ஜிப் பே லேட்டர்னு இருக்கும். இதை ரெண்டையும் கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிங்க அப்படின்னா, நாம் ஆல்ரெடி செக் பண்ணதில் நம்மளுக்கு 60,000 எலிஜிபிள் வந்தது, அதில் ஆல்ரெடி 30,000 விட்ராவல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ரீமைனிங் 30,000 தான் விட்ராவல் பண்ணி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த 30,000 நமக்கு எவ்வளோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா 27,525 ரூபா தான் பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போது மீதி அமௌண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ப்ராசஸிங் ஃபீஸில் வந்து அவங்க லெஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது 3,011 ரூபா மாதம் கட்டுற மாதிரி வந்தது 12 மாதத்துக்கு கட்டும்போது. பட் இந்த அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சி போட்டு 27,400 ரூபா மட்டும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு ஷார்ப்பாக மந்த்லி இஎம்ஐ வந்து 3,000 வந்துச்சு. ஓகே, இப்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 27,400 ரூபா கிரெடிட் ஆனாலும் இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் 2,464 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஒன்றா சேர்த்து 29,864 ரூபா தான் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டில் வைக்கிறாங்க. ஸோ நம்ம ரீபேமெண்ட் பண்ணும் பொழுது, அதாவது இஎம்ஐ கட்டும் பொழுது, இவங்க போடுற அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்க்கும் சேர்த்து தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வருது. தென் இதுக்கான மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்கள், 3%னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் 36%. இவங்க வழங்கக்கூடிய அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம் 12 மந்த்ஸ் இஎம்ஐ பண்ணுறப்போ மாதம் 3,000 கட்டுற மாதிரி வரும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கீழே இருக்க ப்ரொசீட் விட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் போட்டு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிற மெசேஜும் நமக்கு வந்துடும். பட் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. பட் அப்ரூவல் வந்து இன்ஸ்டன்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அதை பொறுத்த வரையிலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷனாகவே இருக்குது. ஓகே கைஸ், கன்க்ளூஷன் வர, இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறது வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராசஸுமே முடிச்சிடலாம். அதை பொறுத்தவரையில் ஒரு பெஸ்ட்டான விஷயம். ரெண்டாவது பெஸ்ட்டாக இருக்கிறது சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 700க்கு மேலே இருந்தால் ஓகேவாக இருக்கும். பட் சிபில் ப்ரொஃபைலில் எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிப்பாக எல்லா அப்ளிகேஷன்லையுமே பார்ப்பாங்க. அதே சமயம் நீங்கள் எலிஜிபிள் செக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் ஏதாவது தவிர்க்க முடியாது, எமர்ஜென்சி வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.